குமரி நிலத்திலிருந்து தொடங்கி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த கோட்பாட்டினை வாழ்நாள் முழுவதும் ஆய்ந்து நிறுவியவர் மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள். அவர்கள் வழியில் வந்த அறிஞர் பெருமக்கள் பலரும் இதை மெய்ப்பட உரைக்க வேண்டும், சரியான சான்றுகளை கொண்டு சொல்ல வேண்டும் என்று பல்வேறு ஒப்பாய்வுகள்லாம் செய்திருக்கிறார்கள். அப்படி தமிழ் மண்டலமாக நாம் நினைக்கின்ற குமரி முதல் இமயம் வரை உட்பட்ட அந்த தமிழ் மண்டல எல்லைக்கு வெளியிலே தென் அமெரிக்காவில் இருக்கின்ற ஈஸ்டர் தீவுகள், அந்த தீவுகளிலே இருக்கின்ற எழுத்து அமைப்புக்கும் சிந்து வெளியிலே கிடைக்கின்ற எழுத்துக்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இதுதான் அது, அதுதான் இது என்று சொல்லுகின்ற அளவிலே இருக்கின்றன. இவை இரண்டாம் தமிழ் கழக காலத்துக்கிட்ட எழுத்து வடிவங்களாக அறியப்படுகின்றன. இவற்றை பார்த்தால் ஓர் ஆளின் வடிவம் அதிலே தென்படுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒருவர் உட்கார்ந்த நிலை, நிற்கும் நிலை, சாய்ந்த நிலை, முன்னால் குனிந்திருக்கின்ற ஒரு நிலை என்றபோது அவருடைய வினைப்பாடு, வினை நிலை என்பது வெவ்வேறாக உணர்த்தப்படுகிறது படத்தின் வழியாக. அது மக்களை கொண்டு அவர்கள் என்ன கண்டார்களோ அதை அவர்கள் உணர்த்துவதற்கு ஓவிய முறை, காட்சி முறையை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதை பற்றி அந்த ஆய்வறிஞர்கள் நமக்கு தந்திருக்கிற படங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக பொதுவாகத்தான் தொடங்கியிருக்கிறது. சித்திர எழுத்து என்றும், பட எழுத்து என்றும், ஓவிய எழுத்து என்றும் இதனை பலரும் குறிப்பிடுகின்றார்கள். பனைமரம் நெட்ட வடிவமாக மேலே வந்து குடை போல் அது தன்னுடைய தலைப்பகுதி அப்படி குடை போல் விரிந்திருக்கின்ற பகுதி, ஓலையெல்லாம் விரிந்திருக்கிற பகுதி அதை நாம் பார்க்கிறோம். அது குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து ஒரு மாந்தன் நிற்கின்றார். நின்ற நிலையிலே மாந்தனுடைய தலை, இரு கைகள், கால், அந்த உடம்பு என்ற அமைப்பு அப்படியே இருக்கிறது. அதுக்கு அடுத்து மூன்றாவது படத்திலே நான் பார்க்கின்ற பொழுது சீட்டட் மேன், உட்கார்ந்த நிலையில் இருக்கிற மாந்தன், அவன் எதற்காக உட்கார்ந்திருக்கிறான், உண்பதற்காக உட்கார்ந்திருக்கிறான், அப்போ ஈட்டிங் என்று. இப்போ இதெல்லாம் இயல்பாக பொதுவாக இருக்கக்கூடியவை. இதுபோல எல்லாவற்றையும் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒப்பீட்டு வடிவம் சிந்துவெளி எழுத்திற்கும் ஈஸ்டர் தீவுகளில் காணப்படுகின்ற எழுத்துக்களுக்கும் உள்ள ஒற்றுமையை காட்டுகிறார்கள். அப்படியே அச்சு வார்த்தார் போல இரண்டும் மிக ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றன. ஆக இந்த தொடக்க நிலை எழுத்து இரண்டாம் தமிழ் கழக காலத்திலே இன்னமும் பட எழுத்து, ஓவிய எழுத்து நிலவி இருந்தது என்பதற்கு ஒரு அடிப்படை. இது முதற் சங்கத்திலிருந்து தொடர்ந்து வந்த ஒன்று, இரண்டாம் சங்கத்திலே தொடங்கிய ஒன்று அல்ல. இது ஏனென்றால் இரண்டாம் சங்கத்திலேயே அசை எழுத்தென்று இன்னொரு கட்டத்திற்கு இந்த குறியீடுகள் மாற்றப்படுகின்றன. முழு ஆள் வடிவமாக நாம் பார்த்தது அந்த வடிவம் வந்து இப்போது ஒரு குறியீடாக மாறுகிறது. அதில் நேரடியாக ஒரு உண்மையான ஆள் வடிவத்தை பார்த்தது போல் நாம் பார்க்க முடியாது. மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எழுதுவது என்பது எளிதாகவும் சுருக்கமாகவும் உணர்வதற்கு அது தோதாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த பின்னணி உணர்வுகளோடு தான் மக்கள் எழுதியிருக்கிறார்கள். கருத்தை ஒருவருக்கொருவர் உணர்த்தி இருக்கின்றார்கள். அதுவும் இலக்கியம் செய்கின்ற பொழுது அது இன்னும் கட்டுக்கோப்பாக, இன்னும் செப்பமாக அது செய்து கொள்ளப்பட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது. அதனால் மேலும் மேலும் பல தேவைகள் தோன்றின. அதற்கேற்ப மாற்றங்கள் எழுத்திலே ஏற்பட்டிருக்கின்றன. எனவே ஓவிய எழுத்தில் இருந்து மெதுமெதுவாக அது அசை எழுத்து முறைக்கு வந்திருக்கிறது. அசை எழுத்து முறையில் சிந்து வெளியில் நிறைய எழுத்து முத்திரைகள் வழியாக, வணிக முத்திரைகளாக காணப்பட்டவற்றிலிருந்து அறிஞர் பெருமக்கள் பலவற்றை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக பன்மொழி புலவர் பேராசிரியர் இரா மதிவாணனார் அவர்கள் சிவநாதபுரம் என்ற ஊரிலிருந்து, அது வட ஆற்காடு மாவட்டம் தமிழ்நாட்டிலே, சிந்துவெளியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் இல்லையா, தமிழ்நாட்டில் இல்லாவிட்டால் அது தமிழனுக்கு உரிமை இல்லை, இன்றைய தமிழகம், இன்றைய தமிழக எல்லை என்பதை மனதில் கொண்டு அங்கேயே கற்றுண்டு சிறைப்பட்ட சிந்தனையோடு பலர் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அவர்களுக்கும் சான்று சொல்ல வேண்டுமே என்ற நிலையில் இந்த அறிஞர் பெருமக்கள் முயன்று பலவற்றை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். சிந்துவெளியில் பயன்படுத்தப்பட்ட அசை எழுத்து முறையிலேயே இதே தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே, ஈழத்திலே இந்த எழுத்து முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதற்கு சில முத்திரைகளிலிருந்து அவர் எழுத்துக்களை வாசித்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆள் வடிவத்தோடு அவர் நிற்கின்றார். அத்தன் என்பதாக அதனுடைய ஒழிப்பு அமைந்திருக்கிறது. இரண்டாவது நாவன். நாவன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்ற எழுத்து இடமிருந்து வளம், வளமிருந்து இடம்
கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ் என்பது அவர்கள் எழுத வேண்டிய சூழல், அவர்களுடைய தேவை என்னவோ அதற்கேற்ப எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இயல்பாக எழுதுவது இடமிருந்து வளம் என்பதுதான் இயல்பு நிலை. அந்த அடிப்படையில் இவையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன, எவற்றை எப்படி சரி பார்த்து படித்தால் சரியான வடிவம் நமக்கு தெரிய வரும் என்பதெல்லாம் அவர்கள் அரும்பாடுபட்டு ஆராய்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அத்தி என்ற வடிவம், எல்லா இதிலும் கூட ஆள் வடிவம் இருக்கிறது, அவ்வன், அதற்கடுத்தது வெறும் நெடிலாக ஆ என்பதை எழுதுவதற்கு ஒரு ஆளின் வடிவம், ஒரு மாந்தனின் வடிவம் அ என்ற ஓசை காட்டுவதற்கு அடையாளமாக அது மாறி இருக்கிறது. அகரம் அதை இன்றைக்கு குறில் நெடில் என்று இரண்டு வடிவத்திலே இப்போது நிலையிலிருந்து நாம் உணர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம். அன்றும் குறில் நெடில் இருந்தன, ஆனால் அதை எழுதுவதற்கு இன்றைக்கு உள்ள குறில் அகரத்தை நெடில் அகரமாக மாற்ற வேண்டும் என்றால் தனி வடிவம் இருப்பது போல் அன்று அவர்கள் அதுக்கு தனி வடிவம் வைத்துக் கொள்ளாமல் குறிலேயே இரண்டு முறை எழுதினால் அது ஒரு நெடிலாகும். அந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள், அதையே இந்த எழுத்து காட்டுகிறது. அதற்கு அடுத்து பார்த்தால் நத்தன், தக்கன், உக்கன் என்று வருகின்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அன், இன், இன் என்று வருகின்ற ரன்னகரம், ரன்னகரம் ஒரே அமைப்பில் இருக்கிறது. போலியாக படித்தால் கிடைக்காது, ஏதோ கற்பனையாக படித்து விட்டார்கள் என்றால் அதே ஒழிப்பில் திரும்ப திரும்ப படிக்க முடியாது. ஆக அந்த அன் என்கின்ற சாரியை, ஆண் பாலை காட்டுகிற அன் சாரியை இயல்பாக அது இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, நப்பத்தன், நாயன். அப்ப இந்த எழுத்துக்களுக்கு வர நாயன் என்ற எழுத்தை பண்ணி பாருங்கள். நகரம் ந என்பது முதலிலே ஒரு வட்ட வட்டத்துக்குள்ளே கூட்டல் குறியிட்டது போல, அதற்கு பக்கத்தில் கூட்டு எழுத்து, கூட்டு கூட்டெழுத்து முறை, இக் அ என்றது க என்று வருவது போல இன் அ என்கிறது ந என்று வரும். இன் ஆ என்று வந்தால் நா என்று வரும். அந்த நா என்றது காட்டுவதற்கு முதலிலே நகர ஒற்று இன் என்ற அந்த ஒற்று மெய்யெழுத்து, அதற்கடுத்து நெடில் அகர ஓசை அதில் சேர்ந்ததுக்கு அடையாளமாக அகரம் இரண்டு முறை, ஆள் வடிவத்தில் இருக்கிற அந்த அகரம் இரண்டு முறை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதுக்கு நாயன் என்கிறத எழுதியிருக்கிறார்கள். ஆக இதை எழுதியவர்கள் எல்லாரும் சில இடங்களில் எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், பாடியவன் பாட்டை கெடுத்தான் என்பது போல மறதி வயத்தாலும், எழுதுகின்ற பொருளில் உள்ள அதனுடைய கடினத்தன்மை காரணமாக சமயங்கள் சில எழுத்து மறதி வயத்தால் விடுபட்டு போனதும், காலத்தினால் சில பழுதுபட்டு எழுத்துகள் மறைந்து அல்லது அங்கிருந்து நீங்கிவிட்ட ஒரு தன்மையிலும் இருக்கத்தான் செய்கின்றன. ஆக இதெல்லாம் நாம் முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு தமிழ் எழுத்து இரண்டாம் தமிழ் காலம் முதலே மெய், உயிர் என்ற இரண்டையும் அறிந்திருந்தார்கள். அவற்றை கூட்டினால் கூட்டு எழுத்தாக அவை வருகின்ற அந்த அமைப்பையும் தெரிந்திருக்கிறார்கள். கூட்டவும் கலற்றவும் போன்ற ஒரு பொறியை கூட்டுவதற்கும் கலற்றுவதற்கும் பல துணை பகுதிகள் இருக்கும், அதுபோல அதுக்கான துணை குறியீடுகள் என்பதெல்லாம் அமைக்க அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயல், இசை, நாடகம் என்ற மூன்று தமிழுக்கும் தேவையான நிலையிலே அந்த குறியீடுகள் அமைக்கப்பட்டிருந்தன. கால் மாத்திரையில் வருகின்ற எழுத்து முதற்கொண்டு கூட அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை சிந்துவெளி முத்திரையில் இருக்கின்றன என்பதை பேராசிரியரா மதிவாணனார் போன்ற பேரறிஞர்கள் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள்.